நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் என்னோட விருப்பத்தோட நடக்கல. ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் என் வீட்டுல தான் நடந்தது. ஆனா யார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ, இந்த பையன் என் பிள்ளையே இல்ல. ராக்கி லூத்ராக்கு ஒரே ஒரு பையன் தான், அதுவும் ரிஷப் லூத்ரா. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கரண் லூத்ராக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. இப்ப என்ன பண்ண போற கரண்? இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடத்துக்காத. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டல, நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அதை மட்டும்தான் நான் செய்ய போறேன். சோ எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் ஆல் திஸ். சில குடும்பத்தில் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுண்டு. ஸோ இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எப்போவுமே நாம் குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்யும் போது குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க. இன்றைக்கி இங்கே அதுதான் நடந்திருக்கு. அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாங்க, பட் ஐ எம் ஷுர் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கூடிய சீக்கிரம் ஒத்துக்குவாங்க. இப்போ கல்யாண விஷயத்துக்கு வருவோம். இன்னிலிருந்து 5 நாளில் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இதுதான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட். 5 நாளைக்கு அப்புறம் நான் சொன்னது நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் நான் உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்துடுங்க, பி மை கெஸ்ட். ஐ வுட் லைக் தட். நீ சொல்றது கேட்டியா? இந்த பேராசை பிடிச்ச நெறி அந்த கிள்ளி தண்டா பிள்ளையர கல்யாணம் பண்ணிக்க போறாளா? மனசார கட்டிக்கிறாளா இல்ல டீலுக்கா? ஐ எம் ஷூர் மனசார கட்டிக்க வாய்ப்பே இல்லை. டீல கிராக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர் டீல கிராக் பண்ணது யாருன்னு. அந்த பேராசை பிடிச்ச நெறியா இல்ல அந்த கிள்ளி தண்டா பிளேயரா? ஐ திங்க் அந்த கிள்ளி தண்டா பிளேயர் அவகிட்ட பிச்சை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். அந்த பேராசை பிடிச்ச நரி இவன் சொத்தை பார்த்து மயங்கி போயிருக்கலாம். சரி, எதுவா பண்ணா இருக்கட்டும், இவங்க கல்யாணம் நடக்க கூடாது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னா இவ அவனோட பொண்டாட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் புருஷனோட எல்லா பேச்சையும் கேட்பா. என்னோட பேரை சொல்றத மட்டும் இல்லாம மாஸ்டர் மைண்ட் நான் தாங்கிறதையும் அவன் சொல்லிடுவா. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டானா அவ கோடேஸ்வரி ஆயிடுவா. என்ன சூஷு, நான் அதுக்கப்புறம் நடு தெருவுக்கு வந்துடுவேன். இந்த பேராசக்காரி
என்ன சுடுகாட்டு கன்ஃபார்மா விட மாட்டா போல இருக்கே. பொதுவா ஓவர் நைட்ல நாற்காலி தான் மாறும், ஆனா இவ ஓவர் நைட்ல ஜாதகத்திய மாத்திருவா போல இருக்கு. விரும்பல நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா, உன் சந்தோஷ பத்தி மட்டும்தானா, அதுவும் உன் அண்ணன் ஜெயில இருக்கா, அவன் நிலைமை என்ன? ராக்கி ஆண்டி, நான் தான் பிரீதா. கொஞ்சம் கதவு தொடங்கல. பிரீதா, நான் உன்கிட்ட எதையும் பேச விரும்பல, கருணை பத்தி கூட எதையும் பேச விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு, என்ன தனியா விட்டுடு. என்னால உங்களை இந்த மாதிரி தனியா விட முடியாது. ப்ளீஸ் கதவை தொடங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஆனா நான் உங்ககிட்ட எதையுமே பேச விரும்பல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. இல்ல ராக்கி ஆண்டி, ரிஷப் சார் மேல சத்தியம், இப்ப நீங்க கதவை திறந்தே ஆகணும். ராக்கி ஆண்டி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசாம போகவே மாட்டேன். ஒருவேளை நீங்க கோவமா இருந்தா அந்த கோவத்தை என்கிட்ட காட்டுங்க, ஆனா ப்ளீஸ் கதவை திறங்க. ஏன்னா எனக்கு நீ பார்த்தல கரண் என்ன சொன்ன? அவன் ஒரு தடவை கூட அவன் அண்ணனை பத்தி யோசிக்கல, ஆனா அவன் அண்ணன் அவன் மேல உயிரிய வச்சிருக்கான். அவன் கஷ்டப்பட்டப்போ அவனுக்கு நெடல இருந்தான். அவனை மறந்துட்டேன்னு கரண் என்ன பண்ணிருக்கான்? அவன் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதுவும் அந்த மோனிஷ மாதிரி பொண்ணு கூட. என்னோட புள்ள இந்த மாதிரி இருப்பான என் கனவுல கூட நான் யோசிச்சு பாக்கல. ராக்கி ஆண்டி ப்ளீஸ், நீங்க இப்படி அழாதீங்க. நியாயமா பார்த்தா நீங்க கூட இப்படிதான் பண்ணீங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி கரணை பல்லாருன்னு அறிஞ்சிட்டீங்களே, அதுல என்னமா தப்பு இருக்கு? நான் அவனோட அம்மா. ஒருவேளை என்னோட புள்ள தப்பு பண்ணானா நான் அவனை அறைவேன். ஆனா அவன் என்ன பண்ணா? என் முகத்துல கரிய பூசிட்டான். எல்லார் முன்னாடியும் அவன் பாட்டுக்கு மோடிஷாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அவனோட இந்த தப்பால ரிஷப் சார் வாழ்க்கையில நடந்த தப்பு சரியாயிடும் நினைக்கிறான். நீங்க எப்படி இப்படி யோசிப்பீங்க ராக்கி ஆண்டி? இதெல்லாம் அவன் அவனுக்காகவா செய்யறான்? அவன் இது எல்லாத்தையும் அவன் குடும்பத்துக்காக தான் செய்றான். எனக்கு தெரியும் நீ கருணோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு. முதல்ல நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. அவன் தப்பு பண்ணிருக்கான். இல்ல, தப்பு பண்ணது நாம தான். அவனை புரிஞ்சுக்காம அவனுக்கு இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்ல. சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றான். அவன் மோனிஷா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். இன்னும் கரெக்டா சொல்ல போனா அவன் மோனிஷா கிட்ட டீல் பேசிட்டு வந்திருப்பான். நாளைக்கு கோர்ட்ல ரிஷப் சாருக்காக பேச சொல்லிருப்பான். அவன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிருப்பான் ரிஷப் சார் ரிலீஸ் பண்றதுக்காக. அதுக்கு பதிலா தான் அவன் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். பிரீதா, நீ என்னமா சொல்ற? கரண் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா? இல்ல ராக்கி ஆண்டி,
அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா பெரிய மனசு இருக்கிறவங்க எப்பவுமே இந்த மாதிரி பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான், அவங்க செய்யணும்னு நினைக்கிறது செய்யணும், அதுதான் அவங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு செய்வாங்க. தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாமே செய்யறான், ஆனா அதை அவன் ஃபேமிலி கிட்டே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் யாரும் அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, அதுவும் அவன் செய்ய நினைக்கிறத யாரும் தடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட குடும்பத்துல எல்லாரும் அவனை வெறுத்தாலும் அவன் ஏத்துக்குவான், ஆனா அவங்க கஷ்டப்படுறத அவனால பொறுத்துக்க முடியாது. அட கடவுளே, நான் ஏன் எதையும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். யாராலையும் தடுக்க முடியாது. ரிஷப் சார ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர அவனால என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்யறான். அவன் செய்யறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இப்போ நான் என்ன பண்ணட்டுமா? எனக்கு உண்மையாவே எதுவுமே புரியல. நான் என்ன பண்றதுமா? என்ன பண்றதுன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அடிபட்டாலும் வலிக்க போறது அந்த செவருக்கு தான், புரியுதா? ஆனா ஒரு விதத்துல உனக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. நீ கொடுத்த பஞ்ச் உன்னோட ஃபேமிலிக்கும் சேர்த்துதான். எல்லாருக்குமே ரொம்பவே வலிக்குது, எல்லாருமே இமோஷனலி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. நீ என்ன என்ன குறை சொல்றீங்க? எனக்கு தெரியும் என்னோட இந்த முடிவால என் அம்மா மாதிரி நீயும் சந்தோஷமா இல்லதான், பட் இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். எனக்கு யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, நீங்க எல்லாரும் அப்போஸ் பண்றதா இருந்தா பண்ணுங்க, பட் நான் மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அது நடந்தே தீரும். Yeah, I have fallen in love with her. Why, mood? Stop it. Shut up. Hey, Pritha, one minute. You can't talk about this before you talk. Be in your limits, okay? You are in your limits, okay? You are going to go. You are not a Monisha. That's why I am going to go. I am your best friend. You are going to go. That's why I am going to go. That's why I am going to go. நீ என்னெல்லாம் செஞ்சியோ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் நீ கிடையாது, வேற யாரோ. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரனோட இமேஜ ஸ்பாயில் பண்றதுக்காக பண்றான். அது அவன் எடுத்த முடிவில்ல. அவன் எப்படிப்பட்டவனு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கரன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்ப பாரு அர்த்தமே இல்லாம படப்படனு ஏதாவது ஒண்ணு பேசுவான். சுத்தமா நான் ரொமான்டிக், ஆனா ஃபிளாட் ரொம்ப பண்ணுவான். ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப ரொம்ப அரகன். அவனுக்கு நிறைய ஆட்டிடியூட் இருக்கு. டீசன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. சீம்ஸ் லைக் எ பேட் பாய், சீம்ஸ் லைக் எ லாஸ்ட் பாய். இந்த மாதிரி ஒரு இமேஜ கேரி பண்றது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவன் அப்படி இல்லை.
உண்மையிலே அவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்லவா? ரொம்ப நல்ல பையன். செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் கூட கிடையாது. எல்லா பொண்ணுங்களையும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவங்க கூட லிமிட்டோட பழகுவான். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட நிறைய அன்பு இருக்கு. எல்லாருக்குமே உண்மையான அன்பு வேணும். அவனுக்கு உண்மையான அன்பு வேணும். ஆனா மோனிஷா இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். அவளோட ஸ்டேட்மெண்ட் அவ வாபஸ் வாங்கி ஆகணும். அவனோட அண்ணா ரிஷப் ஜெயில இருந்து வெளியே வரணும். அதனால அவனோட ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். அதானே நீ மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற? நீ என்கிட்ட போய் சொல்லலாம், நீ ரிஷப் சாருக்காக எதுவுமே பண்ணலன்னு என்கிட்ட சொன்ன. நீதான் எல்லாமே பண்ற கரண், எல்லாரும் விட ரொம்ப அதிகமா நீதான் பண்ற. இவ்வளவு பாராட்டி சொன்னதுக்கு அப்புறம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடாத. உண்மையை சொல்லவா? ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ கரண். ஐ ஸ்வேர் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. I'm so proud of myself that now I'm not a friend. I'm so thankful. நீ ரிஷப் சாரோட தம்பி. Come on. இப்ப நீ அழக்கூடாது. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச கரண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இப்படி எல்லாம் அழ மாட்டான். எனக்கு நிஜமாவே சந்தோஷமாவே இல்ல. நீ போய் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிற. கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். ஆனா உண்மையை சொல்லவா? எனக்கும் அதுல சந்தோஷம் இல்ல. அதுவும் மோனிஷாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் இல்ல. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மோனிஷா உன்கிட்ட வந்து பிரீதா கிட்ட பேசாதன்னு சொன்னா பேச மாட்டியா? அவ ஏன் அப்படி சொல்ல போறா? அவ அப்படி சொல்ல ஏன் சொல்லணும்? அவ கண்டிப்பா சொல்லுவா. ஏன்னா